தகப்பனுக்காக வாங்கி தட்டு. உன் தகப்பனுடைய பெயர் தெரிந்து விட்டதே, நமக்கெல்லாம் இன்சியல் தெரிந்து விட்டதே. பெற்றெடுத்தவள் ஏழு தெய்வமானவர்கள், வளர்த்து ஆளாக்கியவள் மாகாளி அம்மை. பெற்றவளையும் வளர்த்தவளையும் பெற்றவனையும் மறந்துவிட்டு நீ மனசு மாறி போலாமா, மதம் மாறி போலாமா, மனம் மாறி போலாமா சொல்லு, அது மாறி போலாமா? திருச்செந்தூர் முருகனை சுத்தி 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 பிள்ளைய பெத்து சுப்பிரமணியன்னு வச்ச பேரை சண்டான ஒரே நாளில ஜபஸ்தியான்னு மாத்தி போட்டானே. அப்படியா? பெத்தவன் வச்ச பேரை இடையில மாத்தினா பொறுப்பு தப்பா போயிடும்டா. மத்தம் மாத்தலாமா? அப்பன் தாண்டா பேர் வைக்கணும். எவனோ வச்ச அப்ப யாருன்னு தெரியாம போயிருமுடா. சிவச்சந்திர இப்படி எல்லாம் பேசப்படாதடா. என்னையே மாத்தாக்கு வந்தார்களே வாத்தியலா. உங்களை ஐயாவளிக்காரங்க நேசிக்கிறாங்களா? உங்களை இந்து மதத்தில் நேசிக்கிறாங்களா? நீங்கள் போகிற இடத்துலலாம் எதிர்ப்பு வருதா? உங்களை அடிக்க வராங்களா? நீங்கள் அப்புறம் அந்த மதத்துக்கு போகலாமா? நீங்கள் பாடலாமா? எங்கள் கூட வாங்க. அமெரிக்கா போகலாம், லண்டன் போகலாம், குந்தல் போகலாம், பிளைட்டில் போகலாம், கப்பலில் போகலாம், கோடான கோடி செல்வத்துக்கு அறிவாலாம். நீ ஒரு ஆள் மாறும், உம்மை கூட்டத்தையே மாற்றிடலாம். கணேஷா சொன்னே அப்பதானே சொன்னேன், எல்லாருக்கும் அப்பன் ஒருத்தந்தான். பொறப்பில் போட்ட இன்சியல கடைசி வரைக்கும் மாத்தாம இருக்கிறவன் தான் இந்துவாக பிறந்தவன். இடையிலே இன்சியலை மாத்தினால் பொறப்பே தப்புடா. ஆறுமுகம் ஆறுமுகமா தான் இருக்கணும். அதான் ஆள்பட்டா போகப்படாது. கண்டிப்பாக சுந்தரிங்க சுந்தரிங்கமாக இருக்கலாம், சுலைமான மாறப்படாது. இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழ், இந்துவாக வாழ்கிறாய், இந்துவா சாவடா. ஐயா ஐயா இன்னை இவர் ஐயாவளி சாமி இவ்வளவு வேகமா பேசுற வேகம் நாடா ஆண்டிக்கு கோபம் மாறா. அவ்வளவும் வேட்டையாடி வருகிறார் ஐயா. இந்த கலிப்பயர்களை வேட்டையாட ஐயா வருகிறார். உலகமே இந்து மதத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது மக்களே, ஆனா நாம தான் உணராமல் இருக்கிறோம். இந்து மத வழிபாடுகள் அத்தனையும் நல்லதுதானே. நாம என்னைக்கு வெளிநாட்டுக்காரர்கள் தானே செஞ்சாம் போடுறோம். அலெக்சாண்டர் பெரிய வீரர், அலெக்சாண்டர் பெரிய வீரர்ங்கிறோம். ஆனா அவனை எதிர்த்த ஒரே ஒருத்த இந்திய மண்ணில் பிறந்த புருஷோத்தமன். இந்து மதத்திலே பிறந்த புருஷோத்தமனை மறந்து விட்டோமே. கஜினி முகமது 18 முறை படையெடுத்தான், 18 முறை படையெடுத்தாங்கிறோமே. எங்க படையெடுத்தான்? இந்தியாவுக்கு வந்து நம் குல இந்து ரஜபுத்திர வீரர்கள் அடித்து விரட்டினார்கள். 18 முறை ஐயா உண்டையா அந்த கஜினி முகமது பெரியவர்களா? 18 முறையும் ஓட வைத்த என் இந்திய ராஜாக்கள் பெரியவர்களா? நிச்சயமாக இதிலிருந்து தெரியவில்லை இந்து மதம் எவ்வளவு உயர்வான மதம் என்று. 75 வயசுல ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார கும்பிடுறமே, தன் அந்திய காலம் வரைக்கும் சொத்து சொகத்தை எல்லாம் நாட்டுக்கே கொடுத்து விட்டு வீர மரணம் வந்த முத்துராமலிங்க தேவரை மறந்து விட்டோம். எங்கே போகிறது நாடு, எங்கே போகிறது? நவாப்புகளுக்கு கோட்டை சுற்றுகிறோமே. என் இந்திய நாட்டில் இரண்டு வேட்டியும் இரண்டு சட்டையும் 100 ரூபாய் அக்கௌண்டோடு 10 வருடம் தமிழகத்தை ஆண்ட என் பெருந்தலைவனை மறந்து விட்டோம். எங்கே இருக்கிறது இந்திய பெருமை? நிச்சயமாக இதை விட உலகத்திலே ஒரு தலைவன் உண்டா சொல்லுங்கள். நம் பெருமையை பேசுவோம், கஜினி முகமதுவை பற்றி இனி பேசாதே. நம் பெருமையை பேசுவோம், அலெக்சாண்டரை பற்றி பேசாதே. நான் பாடுவதும் வேடுவதும் என் இந்துக்களுக்காக மக்களே. செத்தால் இந்த மேடையில் சாக வேண்டும். சிவச்சந்திரன் நாடி நரம்புகள் எல்லாம் என் அப்பன் பட்ட திருநாமம் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களே. அதுதான் உண்மை. இங்கே இருக்கிறது 100 ஏக்கர்ல 800 கோடி செலவுல நாராயணன் மந்திர் வாஷிங்டன்ல கட்டியிருக்கிறானே, அவன் இந்தியன். நிச்சயமாக பாராட்டுங்கள், கைதட்டி பாராட்டுங்கள். உலகத்திலே இன்று இந்து மதம் உயர்ந்த மதம் என்று இந்த குலசை உத்தாரமன் கோயிலே தீர்மானம் போடுகிற மக்களை தட்டுங்கள். ஐயா ஐயா என்ன சொன்னாலும் அவள் நடத்துவான், என்ன சொன்னாலும் நடத்துவான். வடக்கு வெளிவாசல் வளரும் ஒரு புதுமை என்றார். அது
இந்த ஞான முத்தீஸ்வரர் சமேத என் அம்மை முத்தாரம்மையுடைய சன்னிதானத்தில் வடக்கு வாசல் திறக்கப்பட இருக்கிறது. மக்களே, திறக்கப்பட இருக்கிறது. அவளுக்கு ஓங்கார கோபுரமும் ஒய்யார கொடிமரமும் இங்கே நடக்க இருக்கிறது. எது சொல்லியும் மாறி போகவில்லை இந்த மண்ணிலே. நீங்கள் ஆளுக்கு ஒருவர் கை கொடுத்தால் நாளையே வடக்கு வாசல் திறக்கும். மக்களே, இது நடக்க இருக்கிறது. என் அம்மை இவ்விடத்திலே சிறப்பு தர வருகிறாள். மக்களே, 80 லட்சம் 70 லட்சம் என்று சொல்லி 60 லே நிற்கிறது. நீங்கள் ஆளுக்கு ஒருவர் கை கொடுத்தால் இந்த அற்புதமான ஞானமுத்தீஸ்வரர் ஆலயம் மறு வருடம் வடக்கு வாசல் மண்டப திறப்பு விழாவாகத்தான் இருக்கும். அது உங்களால் முடியும். மனம் இருப்பவர்கள் கொடுங்கள். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். என்னடா இவ்வளவு வேகமா பேசினவே, இங்கேயே போகிறானா? வேணும், ஆலயம் வளரணும், ஆலயம் சிறப்படையணும், எல்லா சிறப்பு ஐயா தருவணும். அதுக்காக தான் கலி கலைய பிடிங்கிறீரா? இன்னைக்கு இந்திய தேசத்துல ஒரு சிங்கம் உலகம் முழுக்க ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் 3 வருஷ காலத்துல இந்தியா உலக பரைபடத்தில் முக்கியமான வல்லரசு நாட்டு பெயரிலே பரிவிட போகிறது. மக்களே, ஏன்னா இந்து மதத்துல உள்ள யோகாசனம் தான் இன்று உலக யோகாசனமாக மாறி இருக்கு. ராமையா, ஆனா நம்ம தான் கடைபிடிக்கல. என்ன அரச மரத்தை சுத்துனா புள்ள வருமா? இல்ல அந்த கருப்பு சட்டக்காரன் பேசியாச்சு, அவங்களுக்கு நல்லதும் கிடையாது, நாரதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அன்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதான் ஐயா, எதுவுமே கிடையாது. ஒரு 21 பேரை மேடையில் கொண்டு வச்சு தாலி அறுப்பு போராட்டம் நடத்துனா ஒருத்தன், அதுக்கும் போராட்டம். அவனுக்கு 96 வயசுல தாலி அறுத்தா என்ன, தாலியை கட்டினா கட்டினா என்ன? அவன் 96 வயசுல நிறுத்தி விட்டு தாலி அறுக்கணும்னு போராட்டம். நானும் நினைச்சேன் ஊருக்கு உபதேசம் பண்ணவும் முதல்ல நம்ம வாழணும், அப்புறம் அடுத்த ஊர் சொல்லணும். ஆமா, நானும் கூட்டத்தில் பார்க்க அவன் பொண்டாட்டிய காணல, அவன் கோயிலுக்கு போயிட்டான். இல்லையா, அவர் பொண்டாட்டிய கூட்டும் முத முத என் பொண்டாட்டி தாலியா இருக்கா ஐயா அண்ணன் அறுத்திருந்தா அதை நம்பலாம் இல்லையா? மக்களுக்கு யாரோ 21 பேர் கொண்டு போய் தாலி அறுத்தா அது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க? அது நடிகைகளாக இருக்கும். அவளுக்கு 10 நாள் தாலி கட்டுவா, 10 நாள் அறுப்பான், அதான் கொண்டு வச்சுட்டு அறுக்கா. இவங்க தாலியா இருக்கா, அவன் கொண்டாட்டி மருவத்துல கொண்டு ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அங்க கும்பிடுறான். எல்லா கூட்டமும் இப்படிதான், சங்க கூட்டம் இல்லையப்பா, ரச கூட்டம் அறியாமல் ஆடிப்பரம்புறான். ஆண்டவன் அவனங்கு அரச மரம் போதி மரம், அதனுடைய பிராணவாயு பெண்களுடைய கருப்பையை பலப்படுத்தும். அதனாலதான் இந்துக்காரன் அந்த காலத்துல சுத்தூண்ணான். இனி பிள்ளையார்கிட்ட போய் தோப்பூரணம் போடுவான், எல்லாம் யோகாசனம் தான். ஆமா, நம்மால தோப்பூரணம் போடுவான் பாரு. கடவுளே நல்லா என்ன பாருங்க மக்கா, நீ மீசி குடு, நல்லா பாருங்க, உலக அதிசயம். இந்துக்கள் எல்லாம் பிள்ளையார்கிட்ட போய் தோப்பூரணம் போடுறாங்க. கணேசே, தோப்பூரணம் போடுற சைஸ பாருங்க. இது தோப்பு கர்ணம், இது தோப்பு கர்ணமா இல்லையா? இது கிங்கிலிப்பா, அதான் இந்த பேரு, இது தோப்பு கர்ணமா சொல்லிக்கிட்டா. அவர் அதே மாதிரி அருள் கொடுக்கணும்னு இப்படி எடுத்து துதிக்கல வச்சிரு. ஓஹோ, இப்படி நிட்டு உள்ள வச்சுடுறாரு. அவர் ஏமாத்துறாரு, நீ ஏமாத்துற இல்லையா? சரி, தோப்பு கர்ணம் ஒழுங்கப்பட்டா அவரு ஒழுங்கு தருவாரு. இவன் தோப்பு கர்ணம் இப்படி பிடிங்க, தோப்பு கர்ணம் இப்படி பண்ணோம், இப்படி போட இப்படி போட்டா தோப்பு கர்ணம். அப்ப அவரும் பொய்யான வாழ்க்கையை வாழக்கூடாது, அது ஒரு யோகா. ஐயா கோயில விழுந்து வணங்குகிறோம், அது யோகாசனம். ஆமா ஆமா, நீட்டு நம்ம சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்றோம், அது யோகாசனம். அப்ப இந்து ஆலய வழிபாடை இந்து உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறதே பாரு. அதனால தானே அமெரிக்கா லண்டன் எல்லா இடத்துலயும் வெள்ளக்காரம் எல்லாம் காவிய கட்டிட்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண வர்றானா இல்லையா? இன்னைக்கு அவ்வளவு பேரும் நம்ம பாபா ராம்தேவ் குருநாதர் வந்து அவ்வளவு பேரும் யோகாசனம் பண்றானா இல்லையா? இன்னைக்கு உலகமே யோகாசனத்தை கொண்டு தானா இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்து மதம் தாண்டா உலகத்தை ஆள போறது. ஐயோ ஐயா, எங்க அப்பா நாராயணன் சொன்ன மாதிரி காவி கோடி வர கூதடா, அது உலகம் எல்லாம் அழுதடா.
வரக்கிறதா? களி பயல்களை வேட்டையாடி வருகிறான். எப்படி